Hello students, welcome to Max and Tamil channel. 12th standard Max analytical geometry exercise 5.57 sum. A rod of length 1.2 meter moves with its ends always touching the coordinate axis. The locus of a point P on the rod, which is 0.3 meter from the end in contact with x axis, is an ellipse. Find its eccentricity in chellirukanga. Idu x axis, idu y axis. ஓகே ஒரு ராட் வந்து வித் இட்ஸ் எண்ட் ஆல்வேஸ் டச்சிங் த கோஆர்டினேட் ஆக்சஸ். ஒரு எண்டு ஒய் ஆக்சஸையும் ஒரு எண்டு வந்து எக்ஸ் ஆக்சஸையும் ஒரு எண்டு வந்து ஒய் ஆக்சஸையும் டச் ஆயிருக்கு. ஓகே இதுதான் ராட் ஏபி. இது எக்ஸ் ஆக்சஸ், இது ஒய் ஆக்சஸ். ஏபிங்கிறது ராட். இந்த ராடினுடைய லென்த் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1.2 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. த லோக்கஸ் ஆஃப் அ பாயிண்ட் பி, இது வந்து ஒரு லோக்கஸ் ஆஃப் அ பாயிண்ட் பி ஆன் த ராட் விச் இஸ் 0.3 மீட்டர் ஃப்ரம் த எண்ட் இன் கான்டாக்ட் வித் எக்ஸ் ஆக்சஸ். அப்போ இந்த பிபி, இந்த பிபியினுடைய லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.3 மீட்டர். இது டோட்டல் ஏபி வந்து ராட், பிபி 0.3. அப்போ ஏபி என்னது? 1.2 minus 0.3 என்னது? 0.9 மீட்டர். இந்த ஏபி வந்து 0.9 மீட்டர், பிபி 0.3 மீட்டர். நம்ம என்ன செய்யறோம்? இங்கிருந்து இங்க ஒரு லைனும் இங்கிருந்து இங்க ஒரு லைனையும் நம்ம டிரா பண்றோம். டிரா பண்ணிட்டு இது ஓ இல்லையா, இது ஆரிஜின். ஓசியை எக்ஸ் ஒன் வைக்கிறோம். ஓசி எக்ஸ் ஒன்னா டிபியும் எக்ஸ் ஒன், ஓடி ஒய் ஒன்னா சிபியும் ஒய் ஒன். இது எக்ஸ் ஒன், இது எக்ஸ் ஒன், இது ஒய் ஒன், இது ஒய் ஒன். சரி, இவ்வளவு தெரிஞ்சுட்டா நம்ம செம ஈஸியா பண்ணலாம். என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸென்ட்ரிசிட்டி. ஒரு எலிப்ஸ்ல எக்ஸென்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கணும்னா ஏ ஸ்கொயரும் பி ஸ்கொயரும் தெரிஞ்சிட்டாலே நம்ம என்ன செஞ்சிடலாம்? எக்ஸென்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். ஃப்ரம் த ட்ரையாங்கிள் ஓஏபி இஸ் அ ஓஏபி. ஓஏபி வந்து என்னது? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ ஏபிடி, ஏபிடியும் பிபிசியும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஆங்கிள் ஏபிடி அண்ட் பிபிசி ஆர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ நல்லா கவனிங்க, ஏடிபி இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம், இந்த ட்ரையாங்கிள். ஓகே, ஒரு தீட்டாவுக்கு இதுதான் தீட்டான்னு வச்சா இதுக்கு ஆப்போசிட் சைட், இது அட்ஜசன் சைட், இது ஹைபோடனியூஸ். இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். இதுல நம்ம என்ன எடுக்கிறோம்னா காஸ் தீட்டா. காஸ் தீட்டா என்னது? அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ். காஸ் தீட்டா என்னது? அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ். அப்போ டிபி பை ஏபி. காஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ். காஸ் தீட்டா ஈக்குவல் டு பிடி பை ஏபி. லெட்டர் டிபி பை ஏபி. இதனுடைய வேல்யூ என்னது? எக்ஸ் ஒன். எக்ஸ் ஒன் பை 0.9. காஸ் தீட்டா நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதே இது பிசிபி, இந்த ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் நம்ம இது ஆங்கிள் வச்சுக்கோங்க, இது ஆப்போசிட், இது அட்ஜசன், இது ஹைபாட்னியூஸ். இதுல சைன் தீட்டா, சைன் தீட்டா என்ன வரும்? ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ் இல்லையா. அப்ப என்னது? சிபி இல்லட்டா பிசி, சிபி பை பிபி. ட்ரையாங்கிள் பிசிபி சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். சைன் தீட்டா ஈக்குவல் டு பிசி பை BP. ஓகேயா? சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு நமக்கு என்னது? ஒய் ஒன். ஆப்போசிட் சைடு என்னது? ஒய் ஒன். பிபி இல்லட்டா பிபி எதுனாலும் சொல்லிக்கலாம். இது வந்து எவ்வளவு? 0.3. சைன் தீட்டா கண்டுபிடிச்சாச்சு. காஸ் தீட்டாவும் சைன் தீட்டாவும் கண்டுபிடிச்ச பிறகு நமக்கு என்ன தெரியும்? வி நோ தட் சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஒன்னு தெரியும். அப்போ எக்ஸ் ஒன் ஸ்கொயர் பை 0.9, x1 by 0.9 the whole square plus y1 by 0.3 the whole square equal to 1. புரியுதா? cos square theta plus sin square theta equal to 1. இப்போ இதை எப்படி எழுதுறேன் பாருங்க. x1 square by 0.9 the whole square plus y1 square by 0.3 the whole square equal to 1. இது எப்படி இருக்கு? equation of ellipse மாதிரி இல்ல? x square by a square plus y square by b square equal to 1 அப்படிங்கிற ஃபார்ம்ல இது இருக்குது. அப்ப இது ஏ ஸ்கொயர், இது பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் என்னது? 0.9 ஹோல் ஸ்கொயர். பி ஸ்கொயர் என்னது? 0.3 ஹோல் ஸ்கொயர்.
சரி இப்ப நம்ம என்ன ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் தெரிஞ்சிட்டனால நாம என்ன பண்ணிரலாம் எக்ஸன்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சிரலாம் எக்ஸன்ட்ரிசிட்டிக்கு e ஸ்கொயர் = a ஸ்கொயர் - b ஸ்கொயர் / a ஸ்கொயர் e ஸ்கொயர் = a ஸ்கொயர் என்ன 0.9 the whole square minus b ஸ்கொயர் 0.3 the whole square by a ஸ்கொயர் 0.9 the whole square 0.9 the whole square 0.81 0.3 the whole square 0.09 இதுல இருந்து இத சப்ரஸ் 0 divided by 0.9 the whole square 0.81 0.81 ல இருந்து 0.09 சப்ராக்ட் பண்ணா 0.72 நமக்கு என்ன செய்ய கிடைக்கும் 0.72 / 0.81 இது e ஸ்கொயர் இது வந்து e ஸ்கொயர் e ஸ்கொயர் தான் 0.72 / 0.81 ரெண்டுலயும் 2 டெசிமல்ஸ் இருக்கனால 100 ஆல மல்டிப்ளை பண்ணி 100 ஆல டிவைட் பண்றேன் அப்ப என்ன ஆயிடும் e ஸ்கொயர் வந்து 72 / 81 ஆயிடும் நமக்கு எக்ஸன்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கணும் அப்ப eccentricity e equal to square root of 72 by 81 72 வை எப்படி எழுதலாம் 9 8s are 72 81 அப்படி இருக்கு அப்ப 9 9s are 81 root of square root e equal to square root of 72 by 81 that is equal to square root of 8 by 9 இந்த 8 square root of 8 னு எழுதியாச்சு square root of 9 square root எழுத வேண்டாம் 3 னு எழுதிக்கலாம் 8 2 4s are 8 இல்லையா அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 என்னது 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 க்கு 2 எழுதியாச்சு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 எழுதியாச்சு பை 3 அப்ப எக்ஸன்ட்ரிசிட்டி ஈக்குவல் டு 2 ரூட் 2 பை 3 புரிஞ்சுச்சா 2 ரூட் 2 பை 3 இங்க தான் ஆன்சர் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் பிராக்டீஸ் பண்ணி பாருங்க திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 மார்க்ஸ்ங்கறத மறந்துடாதீங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க